ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடாத ராசி லக்கணம் எது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடாத அமைப்பும் ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து மீன ராசி ரிஷப லக்கணம், ரிஷப ராசி மீன லக்கணமாக இருந்தால் இந்த அன்பர் கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள் வேணும்னா, இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அனுபவத்தில் நான் உணர்ந்தது, என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே. அதுக்கும் பின்னால் விளக்கம் தெளிவாக தர்றேன், சரிங்களா? சரி, ரிஷப ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, மீன லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. ரிஷப ராசி மீன லக்கணம், மீன லக்கணம் ரிஷப ராசி, இந்த ராசியும் லக்கணமும் சேர்ந்துட்டு அப்படின்னாலே இந்த ஜாதகர் குலதெய்வம் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் வந்து மனக்கசப்பு, பொருளாதார இழப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு, நல்லா கேட்டுக்குங்க, மீன ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருவது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னா கடகராசி. அதுவே ரிஷப லக்னத்திற்கு மாரக ராசியாக வரும். அப்போ நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க, அங்கே கடக ராசி இயங்க ஆரம்பிக்குது, உங்கள் லக்னப்படி அது மாரக ராசியாக இயங்கும். அப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வம் கோவிலில் போய் ஐந்தாம் இடத்தை நீங்கள் ஏற்கிறீங்க, இறைவா எனக்கு அதை கூடப்பா குலதெய்வமே காப்பாற்றப்பான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்த உடனே என்ன ஆகும்னா, அப்படியே போய் ஆஸ்பத்திரியில் போய் உடம்பு செக்கப் பண்ண, அப்படி பண்ண இப்படி பண்ணணும்னு உடல் ரீதியாக தொல்லைகள் கொடுக்கும். நிறைய ஜாதகம் பார்த்த வகையில் வந்து நிறைய அன்பிட்ட நான் கேட்ட கேள்வி இதுதான், அவங்களும் ஆமாம் குலதெய்வம் கோவில் போய் கோவில் போயிட்டு தான் பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க சொன்ன பதிலும் கூட என்ன அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போது ராசிப்படி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகம், ஆனால் லக்கணப்படி அது மாரகமாகவே செயல்படும். அப்போ குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, சில அன்பருக்கு இளைய சகோதர உறவோட சண்டை வரும், மாமனாரோட பிரச்சனை ஏற்படும். சில அன்பர்களுக்கு, சரிங்களா, மச்சினம் சார்ந்த உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரி, ராசிப்படி ஓகே, லக்கணப்படி அஞ்சாம் இடமாக வருவது எதுன்னு பாருங்க, கன்னி ராசி வரும். லக்கணப்படி ஐந்தாம் இடமாக வருவது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அப்போ கன்னி ராசி வந்து மீன ராசிக்கு ஏழாம் இடம் பாதகமாக செயல்படும். அப்போ ரிஷப ராசி ரிஷப லக்க ரிஷப ராசி மீன லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் ரிஷப ராசி, இந்த மாதிரி அமைப்பு வந்துச்சு அப்படின்னாலே இந்த ரெண்டு ராசி லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் குலதெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செய்ய போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குடும்ப வாழ்க்கையிலேயோ பொருளாதார இழப்பு, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிற சூழல் உருவாகும். நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலையப்பா, குலதெய்வம் கோவிலுக்கு போய் பிரச்சனை வரும்னு சொல்கிற முதல் ஆள் நீ தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது என் மைண்டுக்குள்ள அப்படியே வந்து கேட்ச் ஆகுது. சரி, இதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். என்னுடைய பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால், கரெக்டாக 30வது நாள் ஆச்சு, என்னோட ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்திருக்குது. நாங்கள் போய் குலதெய்வம் கோவிலில் முத்தாரம் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு குல முத்தாரங்களை திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி குலதெய்வம் கோவிலில் சாமி கும்பிட்டு ரெண்டு பேரும் போய் குடும்பத்தோட எங்கள் குடும்ப சாமியாரமாக குடும்பத்தில் அனைவரும் போய் நாங்கள் போய் சாமி கும்பிட்றோம், சரிங்களா? ஆனால் கணக்கு பண்ணிட்டுங்க, என்னுடைய மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷப ராசி, என்னுடைய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து மீன ராசி, சரிங்களா? லக்கணம் வேறு வேறு இருக்குது, அது வேறு. இந்த ரிஷப ராசி மீன ராசி இந்த இரண்டு ராசியும் ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் கூட்டு போயிட்டு வரோம். வந்து அவங்க சிறப்பாக அவங்களை கொண்டு போய் அவங்க சேர்த்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கிட்னாப்பி நடந்து என்னை வந்து கடத்துகிறாங்க, பணத்துக்காக வந்து யூடியூப்பில் பணம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து என்னை வந்து ஜாதகமாக்கன்னு கூப்பிட்டு போன இடத்துல வந்து உட்கார வச்சு அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தா தான் முடுவோம் அப்படின்னு சொல்லி கத்தி அருவா இதெல்லாம் காட்டி நம்மளை வந்து மிரட்டி பார்க்குற அளவுக்கு அங்கே ஒரு ஆயுள் கண்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு உருவாகுது. அப்போ ரிஷபராசி மீனராசி இரண்டு ராசி அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு போல போய் குலதெய்வம் கோவில் போய் நிற்கும்போது திருமணம், மீனராசிக்கு ஏழாம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு என் பொண்ணுக்கு. ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அப்படிங்கிறது மாப்பிளைக்கு, இந்த இரண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து நானாக கூப்பிட்டு போகிறேன், கோயிலில் கொண்டு விட்டு சாமி கும்பிட்றோம். கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை இறங்கிடுது. ஜாதகப்படி இதை வந்து நான் உணர்ந்ததுனால தான் தெளிவாக சொல்கிறேன். அப்போது இந்த ரெண்டு ராசியும் அங்கே போன உடனே மாரகமாகவும் பாதகமாகவும் குலதெய்வம் கோவிலே செயல்படுது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன,
அங்கே வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நடந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் கண்டம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் போயிட்டு தான் வந்திருக்கிறேன். நல்லா பாருங்க, பொண்ணோட ஜாதகப்படி ஐந்தாம் இடம் குலதெய்வம், மாப்பிள்ளையோட ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த எங்கு நான் கூட்டு போன அந்த குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாரகமாக செயல்படுகிறது. அந்த ஸ்தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனாரை குறிக்கிறக்குண்டான ஸ்தானம். பொண்ணு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அது ஐந்தாம் இடம், மாப்பிள்ளை ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா அது மூணாம் இடம், மாரகமாக வேலை செய்யுது. அது மாமனார் சம்பந்தப்பட்ட உறவுக்கே நடக்குது. இதை அடியே உணர்ந்துட்டேன். ஏன்டா இந்த விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படி நம்ம யோசிப்போம், யோசிக்கணும்ல, நடந்ததுக்கு உண்டான விளக்கம் இதுதான். அதில் வந்து நம்ம உயிர் தப்பிச்சு வந்ததில் வந்து அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் லக்கணம் வேறு, என் பொண்ணுக்கும் லக்கணம் வேறு. ஆனால் ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மீன ராசி, இதே லக்கணமும் ராசியும் வேறு வேறு வந்த அமைப்பு வந்தாலும் இந்த அமைப்பு உள்ளே வந்துடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் மீன ராசி இருக்கிறீங்க, ரிஷப ராசி இருக்கிறீங்க, அல்லது மீன லக்கணம் ரிஷப லக்கணம், அல்லது லக்கணமும் ராசியும் வேறு வேறு வந்து உங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க, புருஷன் முன்னாடி இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு நீ குலதெய்வம் கோயில் குடும்பத்தோடு போயிட்டு வரும்போது வந்த உடனே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கிற சூழல் உருவாகும். சரி, இது இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து போனதான் பிரச்சனையா, தனியாக போன பிரச்சனை இல்லையா? தனியாக போனால் ஜாதகரே அதை அனுப்பிப்பார், ஜாதகருக்கே அது பிரச்சனை வரும். இதே அமைப்பில் வந்து ஒரு அந்தகிட்ட ஜாதகம் பார்த்து நான் கேட்குறேன், அவங்ககிட்ட வந்து இதே அமைப்பு தான் மீன ராசி ரிஷப லக்கணம், இவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதாமான்னு கேட்டதுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு போய் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நாங்கள் போய் பொங்கல் வச்சு சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம், வந்து எங்கள் வீட்டுக்காரர் உடம்புச்செல்லாம் படுத்தவர் தான், கிட்டத்தட்ட 4 மாதமாகி அது எந்திக்கவே இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியாமல் தான் உங்களுக்கு ஜாதகமாக வந்துன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போன உடனே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம். ஆனால் லக்கணப்படியோ ராசிப்படியோ அடுத்து கடகர அந்த குலதெய்வத்துக்குண்டான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மாரகமாக வருதில்ல, அப்போ மாரகமாக அது உடனே அதுவும் ஆக்கிட் ஆகும். ஒரே தட்டு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடம், அதே ஐந்தாம் இடம் வந்து ராசிப்படி மூணாம் இடம் மாரகமாக வருது, ஒரே தட்டு. இங்கே என்ன இயங்குதோ அதுவும் இங்கே இயங்கும்ல, யோகம் இயங்கும் போது மாரகமும் இயங்கும்ல, இது இரண்டும் ஒரு சேர சேரும்போது மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகம், நம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேக ஆரோக்கியத்தை குறிக்கக்கூண்டான இடம், நம்ம உடம்பு சதை எல்லாம் சொல்கிறோம்ல, இது மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள், அதில் பிரச்சனை வந்துடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது நம்மளுக்கு ஆகாதா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து குலதெய்வத்தை தான் வழிபாடு செஞ்சு நீங்கள் சாதிக்கணும், இதில் தான் நீங்கள் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி மேலே விடணும்னு விதி இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் பலன் இருந்தால், அமைப்பு இருந்தால், கிரகத்தோட தன்மைகள் அங்கே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு குலதெய்வம் அனுகிரகத்தை பெற முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், குலதெய்வம் அனுகிரகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போகும்போது பிரச்சனை வரும். அடியனும் உழந்திருக்கிறேன், ஜாதகத்திலையும் கணிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அவங்களும் சொல்கிறாங்க, இறைவனும் எனக்கு அதைத்தான் உணர்த்தரும். அப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி மீன லக்கணம், மீன ராசி ரிஷப லக்கணம், இந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இந்த ரெண்டு ராசி லக்கணத்தில் வந்து ஒரு அமைப்பில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு மற்றவங்களாம், இப்போ 6 பேர் இருக்கிறீங்க, 2 பேருக்கு இந்த அமைப்பு இருக்குது, இந்த 2 பேரையும் விட்டுட்டு மற்றவங்க போனால் போகலாம், மற்றபடி இது என் குடும்பத்தில் உள்ள இவங்களை மட்டும் நான் எப்படி விட்டுட்டு போகிறது, அப்படி நம்ம இவங்களும் சேர்த்தான் கூப்பிட்டு போகணும்னு அப்படி நீங்கள் போகும்போது என்னாகுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய அந்த குலதெய்வம் கோயில் நடந்தாலும் குறிப்பாக இந்த மாரகம் சார்ந்த விஷயங்கள் உடல் ரீதியாக பிரச்சனை விஷயம் கண்டிப்பாக அரங்கேறும். ஏன்னா குலதெய்வம் கோயில் போகும்போது நான் போகிறேன், என் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர், எங்கள் அம்மா, என் தம்பி, தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம், இப்படி எல்லா குடும்பமும் சேர்ந்து எங்கள் குடும்பம் அது எங்கள் கோயிலில் எத்தனை பேர் உண்டு அவ்வளோ பேரும் சேர்ந்து போய் வழிபாடு செய்கிறோம் சரிங்களா. ஆனால் பிரச்சனை சந்தித்தது என்னவோ நான், ஏன்னு கேட்டிங்கன்னா நடந்தது வந்து என்னுடைய பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, அதனால் நான் சந்தித்தேன். இதே என் தம்பி சம்மந்தப்பட்ட அமைப்பில் போயிருந்தான், அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் எனக்கு வந்திருக்காது, என் தம்பிக்கு வந்திருக்கும், இப்படித்தான் கணக்கு. இது நான் உணர்ந்துக்கிட்ட விஷயங்கள், என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த விஷயம் இதுதான். அப்போ எந்த கோவிலுக்கு போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகமே சுட்டி காட்டும். பொதுவாகவே வந்து ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா இறைவன் உங்களை அழைச்சாதான் நீங்கள் போக முடியும், இல்லாமல் போக முடியாது. அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போகிறதுக்குண்டான அமைப்பு இருந்தால் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க, இல்லை அப்படிங்கும்போது அப்போ வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக உண்டு, இறைவன் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை கண்டிப்பாக திறப்பான், அந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் இறந்தவங்களை வழிபாடு செஞ்சு ஜெயிக்கணுமா, இல்லை பிரபஞ்சத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செஞ்சு ஜெயிக்கணுமா, இல்லை குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு ஜெயிக்கணுமா, அல்லது நீங்கள் வந்து தெய்வ வழிபாடே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணுமா அப்படிங்கிறதுக்கும் உங்கள் ஜாதகம் தான் பதில் சொல்லும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்க முடியாது. 10 வகை சாப்பாடு இருக்குது, 10 வகை சாப்பாடையும் ஒரு மனுஷன் சாப்பிட முடியாது. வேணால் எல்லாரையும் தொட்டு 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 சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சாப்பாடு மிச்சம் வரும்.
சாப்பாடு மிச்சம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த 10 சாப்பாட்டில் எந்த சாப்பாடு உங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த சாப்பாடு தான் விரும்பி சாப்பிட முடியும். அது போல தான் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயமும் நான் உணர்ந்துகிட்ட விஷயம், என் தாய் கொடுத்த விஷயம் எனக்கு இதுதான். அப்போ ஒரு குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மீன லக்கணம் இந்த அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அன்பர் ரெண்டு பேரையுமே நீங்கள் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். சரி, உங்களுக்கு வந்து இவன் கத்தனா கத்திட்டு போகிறான் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் போட நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா, அப்படி அந்த அமைப்பு இருக்க அன்பர்கள் வந்து ஒரு தடவை குலதெய்வங்கள் போய் பேட்டுவாங்க. போயிட்டு வந்து ஒரு 4 நாள் கழிச்சு 4 நாளில் வந்து என்ன நடக்குங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், அது கமெண்ட்லேயே சொல்லலாம், அது ஃபோன் பண்ணி என்னை நேரில் வந்து கூட கேட்கலாம். இந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். சரிங்களா? அப்போது அந்த வழிபாடு முறை இல்லை அப்படின்னா, அந்த வழிபாடு உங்களுக்கு சரி இல்லைன்னா விட்டுட்டு வேறு வழிபாடு எடுத்துக்கலாம். கட்டாயமாக அதான் கும்பிடுங்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா, காலங்காலமாக குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு எல்லாரும் சொல்லிட்டோம், சொல்லி 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 அது எல்லாரும் மனசில் அப்படியே ஏறி போச்சு. அதனால் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு உண்மைன்னு நீங்கள் உணர்ந்தால் கூட அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்ட்டு அனுபவத்தில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக போயிருப்பீங்கள்ல. போயிட்டு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே நோயாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நிறையாவே சொல்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிற அந்த விஷயம் வந்து அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால்தான் இப்படி நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க குலதெய்வ கோயில் வழிபாடு செய்ய போகாமல், உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் ஜெயிக்க முடியும், எந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் ஜெயிக்க முடியும், இறந்த வழிபாடா, தெய்வ வழிபாடா, பிரபஞ்ச வழிபாடா, இயற்கை வழிபாடா, என்ன வழிபாடா நம்ம செஞ்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் சுட்டி காட்டும். அந்த கிரகங்கள் எது, அந்த ஸ்தானம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் துள்ளி குச்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடியேன் உணர்ந்த விஷயம். சரிங்களா? சரி, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5-6 வீடியோ தர்றேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த லக்கணம், எந்த ராசி எந்த லக்கணம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறவங்க, அந்த ராசி லக்கணம் குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக தர்றேன், நாளை வீடியோவில். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.